ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. திஸ் இஸ் ஸ்ட்ரென்த் மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6, கொஸ்டின் நம்பர் 5. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ ஈக்குவல் டு 2x+1 டிவைடட் பை 2x-1, பி ஈக்குவல் டு 2x-1 டிவைடட் பை 2x+1. ஃபைண்ட் 1/a-b - 2b/a²-b². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஏ அண்ட் பி யூஸ் பண்ணி இதோட ஆன்சரை ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா, இட் இஸ் பாசிபிள் பட் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அப்போ என்ன செய்யலாம், இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 1/a-b - 2b/a²-b². இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வோம், எல்சிஎம் ஃபைன் பண்ணுவோம். டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள், இது a-b, இது a²-b². ரெண்டுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கு இல்லையா? என்ன ரிலேஷன், இது என்ன பேட்டர்னில் இருக்குது? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a²-b², விச் இஸ் ஈக்குவல் டு a+b (a-b), வேர் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி. எப்படி எழுதலாம், a²-b² ஈக்குவல் டு a+b (a-b). அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a-b இருக்குது. அப்போ a+b-ல மேலே இங்கேலையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேம் ஆகிடும், பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 1 × a+b (a+b) டிவைட் பை கீழே a-b இருக்குது, a+b-ல இன்ட்டு பண்ணிங்கன்னா a+b (a-b) - 2b/ இட்ஸ் ஆல்சோ a+b (a-b). இப்போ எல்சி எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் காமனாக இருக்கு இல்லையா? அப்போ ஈக்குவல் டு டிவைட் பை கீழே a+b (a-b). அப்போ அது a+b அப்படி எழுதிக்கோங்க, -2b. இப்போ a+b - 2b, அதாவது 1b - 2b ஈக்குவல் டு -b. அப்போ என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு a-b/a+b (a-b). இப்போ a-b கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1/a+b. தேர்ஃபோர் 1/a-b - 2b/a²-b² இஸ் ஈக்குவல் டு 1/a+b. இப்போ இதில் a and b அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் எளிமையாக கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த a+b இண்டிவிஜுவலாக ஃபைன் பண்ணிக்கலாம். a+b ஈக்குவல் டு என்னது, ஏ வந்து 2x+1 டிவைட் பை 2x-1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2x-1 டிவைட் பை 2x+1 ஈக்குவல் டு, இது என்ன செய்யுங்க, ஜஸ்ட் யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது போய் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைட் பை 2x-1 × 2x+1. இதை இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா போத் ஆர் சேம் இல்லையா? அப்போ எப்படி கிடைக்கும், 2x+1 × 2x+1 இஸ் ஈக்குவல் டு 2x+1 (2x²) + 2x-1 × 2x-1 விச் இஸ் ஈக்குவல் டு 2x-1 (2x²). இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a+b² வேர் ஏ ஈக்குவல் டு 2x. ஸோ a² = 4x² + 2ab 2 × 2x = 4x × 1 = 4x + b² (b = 1, 1² = 1) + இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a-b² a² = 4x² - 2ab = 2 × 2x × 1 இட் இஸ் ஈக்குவல் டு 4x + b = 1 ஸோ b² = 1² = 1
டிவைட் பை இட் இஸ் அப் த ஃபார்ம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, வெர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், வெர் ஏ ஈக்குவல் டு டூ எக்ஸ், டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன், ஸோ ஒன் ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா இது பிளஸ் ஃபோர் எக்ஸ், இது மைனஸ் ஃபோர் எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ஸ்கொயர், ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ, டிவைட் பை டூ ஸ்கொயர் ஃபோர், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் என்ன எடுக்கலாம், டூ வெளியே எடுத்துடலாமா. அப்போ டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, இட் இஸ் ஏ பிளஸ் பி. நவ் நமக்கு என்ன வேணும், ஒன் பை ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பியோட ரெசிப்ரோக்கல் தான் ஒன் பை ஏ பிளஸ் பி. ஸோ ஒன் பை ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு, இப்போ ஏ பிளஸ் பிக்கு ரெசிப்ரோக்கல்னா இப்போ இதையும் மாற்றணும் இல்லையா, இது மேலே போயிடும். அதாவது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். தேர்ஃபோர் ஒன் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ பிளஸ் பி. ஒன் பை ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் விச் இஸ் த ரிக்வயர்ட் ரிசல்ட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கீங்க. இது எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான உணவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.